ृत्तिपर्यताकोटि तस्म वेदातगुरव भूयो भूयो नमो नम विशुद्ध विज्ञान घनस्वूप विज्ञान विश्राणन बद्धदीक्ष दयानिधिहृतांगं हयग्रीवमहं प्रपत्ते அவலனுங்கள் கிடாம்பி குலபதிய குளாரதம் வேமலருகே ஒடி சேர்ந்து பணிந்து அவர் தம்மொருளால் மகவலருந்தன் வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவலதூ புல் புலக்கரசே எம்மை காணக்கருளே சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சோதியோடைய எட்டாவது அங்கத்தின் ஆரம்பத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த எட்டாவது அங்கத்துல அபினிவேசம் மூலமாக எட்டாவது அங்கம் தொடங்குகின்றது. அபினிவேசம் என்பதை பற்றி கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஒரு விஷயத்தில் ஊற்றம், இந்த அபினிவேசம் தான் நமக்கு பணம் பொருள் போன்ற விஷயங்களிலே எவ்வளவோ தோல்வியை சந்திக்கும் நிலை ஏற்பட்டாலும் கூட அது நல்லதா கெட்டதா என்று கூட எண்ணாமல் அதே விஷயத்தை நாம் அடைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திற்கு காரணமாக இருக்கின்றது என்பதை சொல்லி சொன்னார். அதனாலதான் அபினிவேசல மகாமோகன் தன்னுடைய கோசாதிகாரியாக, கோஷம்ன்றது இருக்க கஜானா, கஜானாக்கு அதிகாரியாக நியமிச்சா என்ன, அவனுடைய கண்ணு மொத்தம் ஒரே விஷயத்துல இருந்துருக்கு என்பதனால தான் சொல்லி சொன்னார். அதோடு இல்லாத இன்னொரு விஷயம், நான் வந்து அபினிவேசம் தன்னைத்தானே சொல்லிக்கிறான், லோகனுடைய தாத்தா அவனுடைய தம்பி நாமே, லோகனும் நானுமா சேர்ந்துதான் மகாமோகனுக்கு பல காரியங்களை பண்ணிட்டு வரான்றது சொல்லி சொன்னான். இதுவரைக்கும் போன வாரம் உபன்யாசத்துல பார்த்தோம். இதுக்கு மேல சுவாமி ஒரு விஷயத்த சொல்லி சொல்றாரு. இது எட்டாவது அங்கம். இந்த எட்டு அங்கத்துல ஏழு, இதுக்கு முன்ன ஏழு அங்கங்கள் நமக்கு போன வாரம் என்ன நடந்ததுன்றதே நமக்கு தெரியாது. இது சங்கல்பத்தோடு நாம் ஆரம்பிச்சு வருஷக்கணக்கில் ஆறுது, ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ ஆறுது. அதுக்கு முன்ன இந்த ஏழு அங்கங்களாம் என்னென்ன விஷயங்களை பத்தி நாம சர்ச்சை பண்ணிருக்கோம்ன்றது எத்தனை பேருக்கு எவ்வளவு ஞாபகம் இருந்திருக்கோம், ஞாபகம் இல்லை. அப்பப்போ சுவாமி வந்து நம்மளுடைய ஞாபகத்தை பரீட்சை பண்ணுது, இல்ல அப்படி எடுத்துட்டாலும் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னாக்க நம்மளுடைய ஞாபகத்தை பத்தி அவருக்கு தெரியும். அதனால எந்த அங்கத்துல என்ன விஷயத்த தாம் சொன்னோன்றத மறுபடியும் நாம எண்ணம் விடும்படியான ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்துவது. முக்கியமா ராஜதிரைதாரத்துல ஒரு சுவாரஸ்யம், ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பிரதிஜை பண்ணுவது, முதல்ல ஒரு ஸ்லோகத்தினால இந்த அதிகாரத்துல இந்த விஷயத்த சொல்ல போறேன்னு பிரதிஜை பண்ணுது. அந்த அதிகாரத்துல சொன்ன விஷயம் மொத்தத்தையும் சம்மரைஸ் பண்ணுவார் ஒரு பாசுரத்தினாலையும் ஒரு ஸ்லோகத்தினாலையும். இது அதாவது ஆரம்ப ஸ்லோகமும் கடைசி ஸ்லோகமும் அந்த பாசுரமும் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னாக்கா அது போறோம். அந்த அதிகாரத்துல சுவாமி என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்றத நம்ம மனசுல நிலைப்படுத்துவதற்கு, அந்த மாதிரி எந்த இடத்துலையும் இதற்கு முன்பு அங்கங்கள்ல நடந்த விஷயங்களை மறுபடியும் சுவாமி சுருக்கமா நமக்கு தெரிவிக்கிறார். அதாவது விசித்திய ஒரு நிமிஷம் யோசனை பண்றோம், யாரு அபினிவேசம் யோசனை பண்ற விஷயம், அகோமகது சாம்பிராயிகம் உபஸ்திதம்
ஆத்மாகத்ய அன்பவாயஸ்ய ஆத்மாகத்ய அன்பவாயஸ்ய என்ன சொல்ற? இப்ப என்னடன்னா, இப்ப ஒரு பெரிய ஒரு யுத்தம் வந்திருக்கு. இந்த யுத்தம் வந்திருக்கிறது ரொம்ப யோசனை பண்ண வேண்டிய விஷயம். உபஸ்திதம் மகது சாம்பிராயிகம் உபஸ்திதம் என்பதாக சொல்ற சாதாரணமான இல்ல, ஒரு பெரிய யுத்த காரியம் இப்போ வந்திருக்கு. இப்போ ராஜாக்களுக்குள்ள ஒரு பக்கம் ராஜா விவேகன், இன்னொரு பக்கம் ராஜா மகாமுகம். அந்த ராஜாக்களுக்குள்ள நடக்க போற பெரிய சண்டையை பத்தி அபினிவேசன் இந்த இடத்துல சொல்றான். ஆகையால இந்த இதுக்கு காரணமாக என்ன இருக்குன்றதையும் சொல்ல போறேன். இது நேருக்கு நேர் சண்டை போடுற அளவுக்கு முன்னடந்த நிகழ்வையும் நாம யோசனை பண்ணி பார்க்கணுமோ இல்லையோ, அதையும் இந்த இடத்துல சொல்றேன். இப்ப ஏழு அங்கத்துல சொன்ன விஷயத்த, இதுவரைக்கும் ஏழு அங்கமாக சொன்ன விஷயங்களை இப்ப மறுபடியும் சங்கேபன சொல்ற. அஹோ மகத் சாம்பராயகம் உபஸ்திதம் ஆத்மாகஸ்ய அன்பவாயஸ்ய எதிக விவேகேன பிரதமம் அத்யாத்ம வித்யாம் அசிக்ஷிய அசிக்ஷி புருஷா. இப்போ ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. ஒவ்வொரு அங்கத்தை பத்தியும் நம்ம விஸ்தாரமா நாம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். பிரதம அங்கம் தித்திய அங்கம் தொடைய அங்கம்னு சொல்லிட்டு எல்லா அங்கத்திலையும் விஸ்தாரமா ஒவ்வொரு எழுத்தும் சுவாமிக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தத்தெல்லாம் நாம பார்த்திருக்கோம் சுவாமியினுடைய அனுகிரகத்தினால. இதுல முதல் அங்கத்துல எப்படி எல்லாம் நடந்ததுன்றதெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி நாம பார்க்கணும். ஆரம்பம் எப்படி இருந்து முடிவு எப்படி இருந்து அந்த அங்கத்தினுடைய பேர் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். சொபட்ச பிரகாஷா, இதுதான் பிரதமாங்கம், அதனுடைய பேரு. சங்கல்ப சூரியோடைய நாடகத்துல சொபட்ச பிரகாஷம், சொபட்ச பிரகாஷம்னு சொல்லச்சு விவேகன், அப்புறமா மகாமோகன், இவர் இருவர்களுமே தங்கள் தங்களுடைய பட்சம், தங்கள் தங்களுடைய நிலைப்பாட்டினுடைய ஒரு நிலைப்பாட்டை பிரகாசம் வெளிப்படுத்துறது தான் இந்த முதல் அங்கத்துல நடந்தது. எப்படி இல்ல, தன் இடத்துல இருக்கிறவாள்லாம் பத்தி ஒவ்வொருத்தரை பத்தி ஒவ்வொரு விசேஷமா சொல்றார் அவர். ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம்லாம் தன்னை பத்தி சொல்லிக்கச்சே, சுவாமி தேசிகன் விஸ்வாமித்ர கோத்திரத்துல தாம் பிறந்தது விசேஷமாக சொல்றார். அந்நேந்திரகம் புவனம் அந்நியது அலீந்திரகம் வா கத்தும் கமே கவிரபோக்கு அயம் அன்பவாயே. நான் இந்த வம்சத்துல நான் பிறந்தேன் தெரியுமா, இந்திரனே இல்லாத பண்றவனும் வேற இந்திரனை உண்டாக்குவோராகவும் இருந்திருக்கிற விஸ்வாமித்ர கோத்திரத்துல நான் பிறந்தேன்னு சொல்லி சொல்றேன். இந்த கவி, அதாவது இதை பண்ணிருக்கிற கவி, இந்த நாடகத்தை பண்ண கவியை பத்தி சொல்லிருந்தேன். இதெல்லாம் ஒரு நாடகத்தினுடைய இலக்கணம், நாடகத்துல எப்படி பண்ணணும்ன்றத சொல்லி சொல்றார் அந்த இடத்துல. இப்ப இந்த முதல் அங்கத்தினால சுமத நிர்ணயத்தை பண்ற, ரெண்டாவது அங்கத்தினால பரமத நிராசத்தை பண்ணி பண்ற, இதுதான் சங்கல்ப சூரியோதயத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். இந்த அங்கத்துல வரச்சே என்ன பண்ணார்னா, புருஷனுக்கு ஞான விசேஷத்தினால முக்தி வரும்ன்றத நிரூபணம் பண்ற. ஆகையால புருஷன்ற ஜீவாத்மா, ஜீவாத்மா தான் விவேகம் மகாமோகன் இருவருக்கும் தந்தையாக இருப்பவர். விவேகனிடத்தில் இல்லாமல் மகாமோகனுடைய பிடியில ஜீவாத்மா இப்ப மாட்டின் இருக்க, அந்த மகாமோகனுடைய பிடியிலிருந்து ஜீவாத்மாவை வெளிக்கொண்டு வரணும். அந்த மகாமோகனுக்கு காமன் மோகன் வசந்தன் போன்றவர்கள்லாம் சகாயம் பண்ற,
விவேகனுக்கு சகாயம் பண்றதா? மகாமோகனுடைய மனைவி துர்மதி, விவேகனுடைய மனைவி சுமதி, அந்த மாதிரி குரோதனாக இருக்கிறவனுக்கு காமம் குரோதம்னா சொல்லச்சு, குரோதத்தினுடைய மனைவி ஹிம்சா, இங்க வரைச்சு ஜிகாம்ச, லோகனுக்கு வரைச்சு மனைவி கிருஷ்ணா லோகனுக்கு, இப்படி எல்லாம் தம்பனுக்கு புகனை, கர்ப்பனுக்கு அசூயா, ஈர்ஷியா, இப்படி எல்லாம் இருந்துச்சு. இப்படி எல்லாம் இருக்கச்சு இந்த பாத்திரங்கள் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி தன்னுடைய நிலைப்பாடு சுமதியின் இடத்துல விவேகன் சொல்ற. அதாவது மகாமோகன் இடத்துல இருந்து ஜீவனை, ஜீவன புருஷன்ற சப்தத்தினால சொல்றது, அந்த புருஷனை விடுபட வைக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய எண்ணம் என்பதை ஸ்வபக்ஷ பிரகாசனம், தன்னுடைய நிலைப்பாட்டை விவேகன் சொல்லுவதாக முதல் அங்கம் அமைந்தது. இரண்டாவது அங்கம், இது எப்படி இரண்டாவது அங்கத்துல என்ன சொன்னாக்க, வெறும் நினைச்சுண்டா மாத்திரம் போராது, எதிரிகளாக இருக்கிறவா எல்லாரையும் அழித்தால்தான் ஜெயம்ன்றது ஏற்படும். இந்த இடத்துல சுவாமி தேசிகன் தன்னை வந்து எந்திரமானாருடைய சிஷ்யராக, சாட்சாத் சிஷ்யராக, எல்லாரும் எம்பெருமானுடைய பாஷிகாருடைய சிஷ்யர் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, சாட்சாத் சிஷ்யராக பாவிக்கிறார். ஆச்சாரியனுடைய ஒரு கட்டாட்சத்தினால, ஆச்சாரியன் அனுகிரகித்த ஒரு பரமார்த்தத்தினால, சிஷ்யனால பல விபரீத மதங்களை பொய்ச்சமயங்களை கொலையும்படி செய்யும்படியான ஒரு சாமர்த்திய விசேஷம் ஏற்படுகிறது. இதுதான் இந்த இடத்துல சொல்ற, அதுவும் மறுபடியும் தலை தூக்காமல் அந்த பொய்ச்சமயங்கள்லாம் புறமுதுகிட்டு ஓடும்படியாக பண்ணக்கூடிய ஒரு பெரிய சாமர்த்தியம். இப்படி பரமத போர் புரிவது சுவாமி தேசிகன் தான். ஆனா தான் அந்த போர் புரிவதற்கு முழுக்க முழுக்க தமது ஆச்சாரியனாக இருந்திருக்கிற எம்பெருமானாருடைய அனுகிரகம் மேதான் காரணம் என்பதாக சொல்றேன். இதுல தன்னை தன்னுடைய எம்பெருமானாருடைய சாட்சாத் சிஷ்யனாக, திரிதண்டதாரியாக, உபவீதனம் மூர்த்த புன்றவந்தம் திஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே என்றெல்லாம் சொல்லக்கூடிய எம்பெருமானாருடைய சாட்சாத் சிஷ்யனாக தன்னை கருதி எம்பெருமானாருடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகத்தினால கதா ததா கதானாங் கழதி கமனிகா காபிலி காபில்லீனா என்றெல்லாம் சொல்லும்படியாக புறச்சமயங்கள் வேதத்துக்கு, வேதத்தை ஒத்துக்காத வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கு விபரீதமாக பேசும் வேத பாஷ்யம் என்று சொல்லக்கூடிய சாஸ்திரங்களையும், வேதத்தை பிரமாணமா ஒத்துண்டு அதுக்கு தவறான விபேத் அல்பஸ்ருதா வேதான்னு வேதங்களும் சில சமயத்துல பயப்படுறதான், மாமயம் பிரசரிஷ்யது, ஒன்னும் சரியா புரிஞ்சிக்காத ரெண்டும் கட்டான அர்த்தம் சொல்றவனா கணக்கு இருந்தாக்க அவனிடத்துல பிபேத்தி பயப்படுறதாங்க, மாமயம் பிரதரிஷ்யதி என்னுடைய உண்மையான, நான் சொல்ற உண்மையான அர்த்தத்தை அவன் புரிஞ்சின்ற மாதிரி ஏமாத்திடுவான் என்பதாக.
அப்ப வேதத்தை ஒத்துண்டு வேதத்துல சொல்லிருக்க கருத்துக்களுக்கு விபரீதமாக அர்த்தம் சொல்பவர்களுடைய மதம் அவை குதிருஷ்டி மதம் என்று சொல்லப்படுகின்றன. அந்த மதத்தையும் தலை தூக்க விட்டாமல் பண்ணினவர் சுவாமி தேசிகன் தான். ஆகையால இவர்களாலே சுவாமி தேசிகன், அதாவது தன்னுடைய ஆச்சாரிய அனுகிரகத்தினால, ஆச்சாரியனுடைய நியமனத்தினால வாதம் பண்ணி ஜெயிக்கணும்னு எல்லாம் சுவாமிக்கு திருவுள்ளமே கிடையாது. சுமத்த ஸ்தாபனம் பண்ணணும்ன்றது தான் சுவாமியினுடைய திருவுள்ளமே தவிர, மீதி பேரு ஜெயிக்கணும், அவளை பரிபவப்படுத்தணும் என்கிற திருவுள்ளம் எப்பவுமே சுவாமிக்கு கிடையாது. எம்பெருமானாருடைய ஒரு ஆதேசத்தினால அந்த நீதி மதங்கள்லாம் தலையெடுத்ததுன்னாக்க, எம்பெருமானாருடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கு ஏதேனும் குந்தகம் ஏற்படுமோ என்று நினைத்துதான் வாதம் பண்ணி பரமத போர் புரிந்த, இப்படி வாதம் பண்ணி விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பிரதிஷ்ட பண்ண சுவாமி தேசிகன். இந்த விஷயத்தை இரண்டாவது அங்கத்துல சொல்லிருக்க. அதோடு மாத்திரமில்ல, கடைசியில சொல்லச்சு விரக்தி விஷ்ணு பக்தி இவா ரெண்டு பேரும் ஒரு சேவகர்களாக உள்ள நிறைந்து ராகம் துவேஷம் இவர்களுடைய எண்ணங்களை பிரஸ்தாபிக்கிறான். அதுல வரைச்சு கடைசியில் தம்பாதி பிரவேசம்லாம் வருது. இதெல்லாம் கடைசியில் வரப்போகுது. இப்போ அந்த இரண்டாவது அங்கத்தில் சொல்லச்சு, இரண்டாவது அங்கத்தில் விஸ்தாரமாக சொல்லச்சு பரபட்ச பிரதிக்ஷேபம், எதிராளிகளுடைய மதங்களை நிரசனம் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த சாங்கர பாஸ்கர யாதவ பிரகாஷ் ஆதி மதங்கள் மொத்தத்தையும் நிரசனம் பண்ண, அது இரண்டாவது அங்கத்துல சொல்லப்பட்டது. அதுதான் இந்த இடத்துல சொல்ற, எச்சாசோ மதாந்தர தௌர்பல்ய பிரகாசனேன பரபிரம்ம பிரகாசகே சாஸ்திரே பிரசமித சிரத்தா வைகல்யா. இவ்வளவு தூரம் என்னத்துக்காக பண்ணிருந்தாங்க, சாஸ்திரே பிரசமித சிரத்தா வைகல்யா. சாஸ்திரத்துல நம்பிக்கை போகாதபடி பண்ணும், அதுதான் முக்கியம். நம்பிக்கை உண்டாக்குறதுன்றது பெரிய விஷயம், அந்த உண்டான நம்பிக்கைய போகாத வச்சுக்கிறதுன்றது இருக்க, அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அத்தை பண்ண அதை எப்படி பண்ண முடியும்னா, நீதி சித்தாந்தங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப துர்பலமானவை, அவை ஏதோ சொல்லின்றிருக்குமே தவிர அவளால் நிலைத்து நிற்க முடியாது ஒரு சித்தாந்தத்துலன்றத நமக்கு தெளிவுபடுத்துற. அந்த தெளிவுபடுத்துறதுனால ஏற்பட்டது என்னன்னா, இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் ஒன்னே எல்லா சமயத்திலையும் நிற்கக்கூடியது என்பது தெரியப்படுத்துற. அதுக்காக தான் எந்த ஒரு சமயத்திலையும் எம்பெருமானாருடைய சித்தாந்தத்துல ஸ்ரீசூக்திகள்ல நமக்கு ஸ்ரத்தா வைகல்யம் ஸ்ரத்தை குறைவு ஏற்படக்கூடாது என்பதை இரண்டாவது அங்கத்துல தெரிவித்த. யச்சாசோ மதாந்தர தௌர்பல்ய பிரகாசனேன பரபிரம்ம பிரகாசகே சாஸ்திரே பிரசமிதா ஸ்ரத்தா வைகல்யா. எதப்பச்சு சபரிக்கரே சபரிக்கரே மோட்சோபாயே சம்முகீகிருதா. இப்போ இதுக்கப்புறமா மூணாவது அங்கம், மூணாவது அங்கத்துல மோட்சோபாயத்துக்கு, அதாவது மோட்சத்துக்கு உபாயமாக சொல்லப்பட்ட பக்தி பிரபத்தி, அதுல பக்தி யோகத்தை தான் முதல்ல எடுத்துக்கிறேன்.
அந்த பக்தி யோகத்துல நாம பிரவர்த்திக்கணும்னாக்க நாம அந்த இதுல ஈடுபடணும்னாக்க அதுக்கு எந்தெந்த படிக்கட்டெல்லாம் தாண்டிட்டு வரணும்ன்றதான் தெரியப்படுத்துற மூணாவது அங்கத்துல முக்கியமாய் ஆரம்பான்னு அந்த மூணாவது அங்கத்துக்கு பேரு. ஆகையால இந்த மூணாவது அங்கத்துல சொல்லச்சு காமம் குரோதம் இவைகள் எல்லாம் ஜெயிச்சுண்டு நாம வரணும்ன்றது தெரியப்படுத்துற. இப்படி தெரியப்படுத்துறதுனால இங்க மூணாவது அங்கத்தினால சொல்லப்படக்கூடிய விஷயத்த சொல்லி முடிச்சுட்ட. எதபிச்ச சபரிக்கரே மோட்சோபாயே சம்முகீகிருதா நம்ம எல்லாரையும் ஒருமுகப்படுத்துற மோட்சோபாயத்துல ஒருமுகப்படுத்துறதுன்னாக்க மோட்சோபாயத்துல ஈடுபடும்படியாக பண்ற நாலாவது அஞ்சாவது அங்கங்கள் இதுலதான் காமன் குரோதன் இன்னும் யார் யாரெல்லாம் மகாமோகனுடைய பட்சத்துல இருக்கிறவாளோ அவ எல்லாரும் வருவான். அவளால முடிஞ்ச வரைக்கும் புருஷனுடைய மனசை கெடுப்பா. மோட்சன்றதை பத்தியே நினைக்கவே வைக்க மாட்டார். இவர்களுடைய மனைவிகள் காமன் குரோதன் வசந்தன் இவெல்லாம் வந்த பிற்பாடு லோபன் வருவான். இந்த லோபனுடைய ஒரு காரியம் பெரிய பெரிய காரியம். அதுக்கு அப்புறமா ஒவ்வொன்றும் இதெல்லாம் போகச்சு காமக்ரோதாதிகளால முடியாதவத்தெல்லாம் கூட லோபம் பண்ணுவான். அப்ப இந்த காமாதி வியூகத்தை கொண்டு பேதனம் பண்றது முக்கியோபாயத்துல ஈடுபடக்கூடாத பண்றதுன்ற காரியத்தை நாலாவது அங்கத்துல சுவாமி சாதிச்சார். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். பிராக்டிக்கலா நாம எப்படிலாம் நடந்துகிறோன்றதெல்லாம் அந்த நாலாவது அங்கத்துல சொல்லி சொல்றாரு. அஞ்சாவது அங்கத்திலையும் சொல்லி சொல்றாரு. அஞ்சாவது அங்கமும் நாம இவர்கள் விஷயத்துல இந்த குகனை தர்ப்பன் அசூய டம்பன் இவெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் நம்மளுடைய போக்க எண்ணங்களை மாத்திரான்றதையும் சொல்லி சொல்லியிருக்க. இந்த அஞ்சாவது அங்கத்துல வரைக்கும் அஞ்சாவது அங்கமும் நாலாவது அங்கமும் ஏறத்தாழ ஒரே விஷயம்தான். அதுல வரைச்சு பாத்திரம்தான் மாறுபடுமே தவிர விஷயம் ஒன்னாதான் இருந்துட்டு இருக்கும். இப்படி இதெல்லாம் இதனால என்ன ஆகுதுன்னாக்க டம்பா துபாலும்பம் என்று சொல்றது. டம்பாதிகள்லாம் சேர்ந்து பழிக்கிற இந்த பழிக்கிற காரியத்தை சொன்னார் அஞ்சாவது அங்கத்துல. இதுக்கப்புறமா ஆறாவது அங்கம் ஏழாவது அங்கம். ஆறாவது அங்கத்துல இப்ப சமாதி தியானம் பண்ணணும் பக்தி யோகத்துக்கு பண்ணணும்னாக்க தியானம் பண்றதுக்கு தகுந்த இடத்தை தேர்ந்து கொள்ளணும் தேர்ந்தெடுக்கலாம். எங்க நம்மளுடைய மனசு எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டு எப்பொழுதும் அவனையே சிந்தித்துக் கொண்டு இருக்கின்ற ஒரு நிலை ஏற்படுமோ அந்த இடத்தை பார்க்கணும். அது ஹிமவத் பர்வதத்துக்கு முன்ன இருக்கிற மேரு பர்வதத்திலேருந்து ஆரம்பிச்சு பாண்டிய தேசம் சோழ தேசம்னு சொல்லி திராவிட தேச பர்யந்தம் இருக்கிற இடங்கள் எல்லாம் அங்கங்கே இருக்கக்கூடிய விசேஷங்களையும் அங்க இருக்கக்கூடிய சிரமங்களையும் தோஷன்ற வார்த்தை சொல்லக்கூடாது அங்க ஏற்படக்கூடிய சிரமங்களையும் தெரிவிக்கின்றார் சுவாமி தேசிகன். கடைசியில சொல்ற வார்த்தை எந்த இடத்துல ஏகாக்கிரியம் ஐகாக்கிரியம் ஏற்படுமோ ஒரே அதாவது மனத்தை ஒருமுகப்படுத்தி நடந்து கொள்ள முடியுமோ அந்த இடம்தான் தியானம் பண்ணத்துக்கு ஏற்ற இடம் என்பதாக சொல்லி சொல்ற. அதையும் நாம பார்த்தோம். சுத்தாகார தபோமனீகரியதாம் பிரஜான சைலாஸ்ரிதாம் பத்மாகாந்த பதஸ்பிருகா சுரநதீ நித்யாபிதேகோஜ்வலாம் அத்யாத்மஸ்ருதி சிந்தனேன தபசா
நிர்பூத தோஷ புமானை தஸ்மை குத்ர கமிஷ்யதி ஸ்திதமிதம் தஸ்மை த நிர்தேக்ஷ்யதி. இப்படி ஒரு ஐகாங்கிரியம் வரக்கூடிய ஒரு இடத்தை பராமர்சம் பண்ற, அப்படிப்பட்ட ஒரு இடம் ஏற்படுறது, அதுக்கப்புறமா தியானம் பண்ணணும். தியானம் பண்ணச்சு தியானத்துல விஷயமானவாளை பத்தி பார்க்கணும். யார தியானம் பண்றது? நிர்விஷயமான விஷயத்த தியானம் பண்ண முடியாது. எம்பெருமான தியானம் பண்ணணும், ஸ்ரீயஸ்பதியாக இருந்திருக்கிற புருஷோத்தமனை தியானம் பண்ணணும். அந்த புருஷோத்தமனை தியானம் பண்ணணும்னு சொன்னமானாக்க அந்த புருஷோத்தமனுடைய எப்படிப்பட்ட திவ்ய மங்கள விக்கிரகத்தை தியானம் பண்றது, இதெல்லாம் தான் ஏழாவது அங்கத்துல நடந்து விசாரம். ஏழாவது அங்கத்துல ஒரு சித்திரசாலைக்குள்ள விவேகன் சுமதி விவசாயம் இவர்கள் மூன்று பேரும் பிரவேசிக்கிறதாகவும், அந்த சித்திரசாலையில பிராகிருதம் அப்ராகிருதம் என்று சொல்லக்கூடிய இரு வகையான சித்திரங்கள், அதுல அப்ராகிருதமான சித்திரங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அப்ராங்கிருதமான சித்திரங்கள்ல ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்துள்ள இருக்கிற பெருமாள்ல இருந்து, கிராப்தியில எழுந்துள்ள இருக்கிற பெருமாள்ல இருந்து, விபவத்துல எழுந்துள்ள இருக்கிற பெருமாள், தசாவதாரமும் கல்கி அவதாரத்துல எழுந்துள்ள போகின்ற பெருமாளுடைய ஒரு திவ்யமங்கல விக்கிரகம் உட்பட எல்லாத்தையும் பார்க்க, எல்லாத்தையும் இவா ரெண்டு பேரும் பார்ப்பதாக காண்பித்து அவரவர்களுடைய ஒரு வாசனை ஜென்மாந்தர சுக்ருத விசேஷத்தான், சுக்ருத வாசனையினால யாருக்கு எப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துல ஈடுபாடு வருதோ அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகமே தியானத்தில் விஷயமாக ஆக தகுந்தது என்பதை நிர்ணயம் பண்ணார். இதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற அவதாரி சஞ்ச தாரணாயாக சுபம் ஆலம்பனம். சுபம் ஆலம்பனம், ஆலம்பனம்ன்றது என்னன்னா பத்து தியானத்துல பிடிச்சுக்கணுமே, எத்தனை பிடிச்சிட்டு தியானம் பண்றது, அதுதான் சுபாலம்பனம். எம்பெருமானுடைய தெய்வங்கள விக்கிரகத்தை நாம ஆலம்பனம் பண்ணிக்கிறோம். ஆரீத்தி கஷ்ட சமதம வைராக்கியாதி பரிகர்மித சாலம்பனோ மகாயோகா. அதோட மாத்திரமில்ல, இப்போ இடம் கண்டுபிடிச்சிட்டா தியானம் பண்றதுக்கு வேண்டிய எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தையும் அவ தீர்மானம் பண்ணியாச்சு. இப்படி சமாதிக்கு முன்பு தேவையாக பரிகரமாக அங்கங்களாக சொல்லப்பட்ட சமதமங்கள், புலனடக்கம் முதலியவைகள், வெளியந்திரியங்களுடைய புலனடக்கம், மனசனுடைய அடக்கம் போன்ற சமதமாதிபி வைராக்கியம் வேணும். இப்படிப்பட்ட அங்கங்களோட சேர்ந்ததாக இருந்திருக்கிற சாலம்பனோ மகாயோகா, இப்படி யோகம் பண்ணவும் ஆரம்பிச்சாய் போச்சு. இந்த நிலையில தீர்க்கம் நிஸ்வசிய சவிஷாதம், இந்த நிலையில நான் மகாமோகனுடைய ஆளா இருந்தாலும் கூட எங்கிருந்து நம்ம ராஜா ஜெயிக்க போற என்று ஒரு பெருமூச்சு விட்டுண்டு ஒரு வார்த்தைய சொல்ற அபினிவேசம். விஜிஜேயைரிதம் ஸ்திரீபிஹி விஜிதாபிஹி ஜகத்ரயம் தஏவ சுபடாஹ க்யாதாஹ ஸ்ரீபிரேவ ஜிகீஷிதாஹ. தங்கராஜாவுடைய நில, தங்கராஜா மகாமோகனுடைய படைகள் ஆட்கள் அவர்களுடைய நிலையையும் இந்த ஸ்லோகத்தினால ஆச்சரியமா சொல்ற. எய்கி காமன் முதலியவர்களால அர்த்தம், எய்கின்றதுனால காமன் புரோகன் லோகன் இப்படி போன்றவாள் இவாளால எய்கி இதம் இந்த லோகம் மூன்று லோகமும் ஜிதம் ஜெயிக்கப்பட்டதோ, விஜிதாபிஹி ஜகத்ரயம் ஸ்ரீபிஹி விஜிதாபிஹி
எப்படி இவெல்லாம் ஜெயிச்சா பெண்களை கொண்டுதான் ஜெயிச்சா எல்லாருக்கும் முதல்ல பெண்களை நிறுத்தி நிறுத்தி தான் ஜெயிச்சா இங்கேயே விஸ்வாமித்திரர் தான் முதல்ல சொல்றார் விஸ்வாமித்திரர் மகா தபஸ்வி அப்படி மகா தபஸ்வியாக இருந்திருக்கிற விஸ்வாமித்திரருடைய தபஸ் கெடுத்தவர் யார் இந்த காமன் தான் யார கொண்டு கொடுத்த பெண்ணை நிறுத்தி தான் மேனக கொண்ட அப்சரஸ்திரியை நிறுத்தி தான் அவருடைய தபஸ் கெடுத்த இப்படி காமம் குரோதம் போன்ற மகாமோகனுடைய படைத்தலைவர்கள் வென்றது எல்லாமே பெண்களை முன்னிறுத்தி தான் விஜிஜேயிதம் ஸ்திரீபிஹி விஜிதாபிஹி ஜகத்ரயம் ஆனா அவ எல்லாரும் பெண்களாலேயே தோத்து போயிட்டாள் அப்படி ஒரு வெட்கக்கேடான ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்படும் புருஷனால தோக்கல பெண்களால தோத்து போயிட்டாளாம் தேவ சுபதாக அந்த மகாமகம் மகாமோக தே சுபதாக அந்த மகாமோகனுடைய ஆட்கள் அவெல்லாம் சாதாகா சுபதாக காமன் குரோதன் லோகன் போன்றவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிரசித்தமான மகாமோகனுடைய ஆட்கள் படைத்தலைவர்கள் அவ எல்லாருமே ஸ்ரீபிரேவ ஜீவிஷிதாக ஸ்திரீக்கள் மேலம் மூலமாகவே வெல்லும்படியான நிலை ஏற்பட்டு விட்டது என்பதாக சொல்றோம் இது யார் அந்த ஸ்திரீக்கள் இதுவும் பார்க்கணும் ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் மந்தோதரி ராவணன் போர்க்களத்துல ராமனால அடிபட்டு தன்னுடைய உயிரை இழந்து வீழ்ந்து கிடக்கச்சு மந்தோதரி சொல்ற வார்த்தைய ஞாபகப்படுத்திருக்கு மந்தோதரி சொல்ற தன்னுடைய கணவனுடைய சடலத்தை பார்த்து சொல்ற வார்த்தை இப்ப உனக்கு இப்பேற்பட்ட புகழ் லங்கைஸ்வரியன் எப்படி வந்தது கேட்ட உன்னுடைய புலன்கள் எல்லாம் அடக்கினதுனால்தான் இந்திரியங்கள் எல்லாம் அடக்கின உன் எதிர இந்திரியங்களை அடக்கிறதுனாக்கா உன் எதிர இருந்த பெண்கள்லாம் ஏறெடுத்தும் பார்க்கல நீ தபஸ் பண்ண காலத்துல இப்போ விஸ்வாமித்திரர் மாதிரி ஒரு பெண்களாலே தபஸுக்கு ஒரு குந்தகம் வராதபடி உன்னுடைய புலன்கள் முழுவதாக அடக்கி நீ மூன்று லோகத்தையும் ஆள்பவனாக ஆனாய் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை அதே அந்த புலன் அடக்கத்தினுடைய இல்லாமை அதாவது சீதையை விரும்புறது புலனடக்கம் இல்லாததுனாலதானே சீதையினிடத்துல ராவணனுக்கு தவறான எண்ணம் ஏற்படுறது அங்கேயும் பார்க்கணும் சூர்பனக ராவணனிடத்துல சொல்ற கரதூஷணன் மொத்த பேரையும் ராமர் ஒத்தரா இருந்துட்டே வதம் பண்ணிட்ட என்னுடைய காதையும் மூக்கையும் அறத்து எனக்கு விகலங்கையாக ஒரு கலங்கத்தை உண்டு பண்ணிட்ட இப்படி எல்லாம் வந்து சொல்றார் இதெல்லாம் ஒன்னும் பெருசா பொருட்படுத்தல அதுதான் ஏதோ நீ என்ன தப்பு பண்ணியா அவன் என்ன தப்பு பண்ணானோ ஏதோ ஆச்சுக்குவா போனா அப்படின்ற மாதிரிதான் ராவணன் நினைச்சான் ஆனா அங்க சீதைன்னு ஒத்தி இருக்கா மூன்று லோகத்திலையும் அவளுக்கு ஈடான அழகு உடையவர் யாருமே இல்லை அப்படிப்பட்ட சீதைய உன்னுடைய அந்தப்புறத்துல வச்சுண்டு உனக்கு நாயகியாக நீ பெறுவதுதான் உனக்கு ஏற்றம் என்று சொல்லச்சேதான் மயங்கி போயிட்டான் அது வரைக்கும் ராவணனுக்கு
இங்க வரணும்ன்ற எண்ணமே இல்லை. இப்ப என்னாச்சு, அதே இந்திரியங்கள் எந்த குலன்களை அடக்கி பெண்கள் ஏறெடுத்து பார்க்காமலும் தபஸ் பண்ணி லங்கைஸ்வரியத்தையும் பராக்கிரமத்தையும் சம்பாதிச்சானோ ராவணன், அதே புலன்களை அடக்காததுனால சீதா பிராட்டியினிடத்துல தவறான எண்ணத்தோடு நடந்துட்டதுனாலேயும் தான் இந்த விபரீத நிலைன்றது அவனுக்கு ஏற்பட்டது. அப்ப சீதாபகாரம்ன்றது உன் பிராணாபகாரமாக ஆயிடுச்சு, பிராணத்தையே எடுத்தவர்களாக ஆயிடுச்சு. அந்த மாதிரிதான் மந்தோதரி சொன்ன மாதிரிதான் காமன் குரோதன் வசந்தன் லோகன் போன்றவர்கள்லாம் பெண்களை முன்னிறுத்தி அவர்கள் மூலமாக ஜெயிச்சா, ஆனா இப்ப என்னாச்சுன்னா அவ எல்லாருமே பெண்களாலேயே தோற்கடிக்கப்பட்டவர்களாக ஆகிறார்கள் என்பதை சொல்ற. யார் அந்த பெண்கள் மகாமோக சைன்யத்தை தோற்கடித்தவர்கள் என்பதை அடுத்து பார்க்கலாம். விதிஜேயைதம் ஸ்திரீபிஹ விதிதாபிஹ ஜகத்ரயம் தஏவ சுபடாஹ ஖்யாதாஹ ஸ்திரீபிரேவ ஜிகீஷிதாஹ. இப்படி அபினவேசன் தன்னுடைய அரசனாக இருந்திருக்கிற மகாமோகனுடைய படைகளின் நிலையையும் மகாமோகன் எப்படியும் தோத்துட போறான் என்கிற தன்னுடைய ஒரு மன கருத்தையும் வெளிப்படுத்திட்டு இப்படி அந்த ஒரு நாடக அரங்கத்துல சொல்லிட்டு இருக்கான். அப்போ பின்னாடில இருந்து ஒரு குரல் கேட்கறது, திரை மறைவுல இருந்து ஒரு குரல் கேட்கறது. அலீகமே பணத்தி பாவகம் எது ஸ்ரீபிரேவ ஜிகீஷிதா மகாமோக சைனிக துரந்தராக. இது யாரா இது பொய் சொல்றதுன்னு சொல்லி சொல்ற, என்னுடைய மச்சினர் பொய் சொல்றார் அப்படின்னு சொல்லி சொல்ற, என்ன ஏன் பொய் சொல்றான்? ஸ்ரீபிரேவ ஜிகீஷிதா மகாமோக சைனிக துரந்தராஜிதி, மகாமோகனுடைய சைன்யத்துல துரந்தரா முன்னின்று நடத்துபவர்களாக இருக்கின்ற காமன் குரோதன் போன்றவர்கள் பெண்களாலே தோற்கடிக்கப்பட்டவர்கள் என்று சொல்றது இருந்திருக்க, இது பச்சை பொய். இப்படி கூட ஒண்ணு நடக்குமான்னா, தம்பன் தர்பன் மோகன் இவள்லாம் இருக்காள், இவாள் எல்லாம் எந்த காரணத்தினாலையும் பெண்களால தோற்கடிக்க முடியாது, பெண்களாலே தோற்கடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுவது பச்சை பொய். அப்படியே இது உண்மையே குறிப்பு கூட இல்லைன்னு உள்ளேந்து ஒரு குரல் கேட்கறதான். அப்போ அபினிவேசன் சொல்றான், கர்ணன் தத்துவ சரோஷஹாசம் காசௌ ரண்டா யா மாமபி அலீகவாதினம் மன்யதே. இது ஒரு ரெண்டான்றது இருக்க ஒரு விஷம் கோபம் வந்துருச்சு அபினிவேசனுக்கு. தான் பொய்யே சொல்ல சத்தியமான விஷயத்தை தான் சொல்றான். இன்னைக்கு மகாமோகனுடைய சைன்யத்துல யாரெல்லாம் முன்னின்று நடத்துறவாள்னு இருக்காளோ அத்தனை பேரும் தோத்து போயிட்ட நிலையில இருந்துட்டு இருக்கா அவா. இதுதான் சத்தியமான விஷயம். இந்த சமயத்துல போய் நான் நிஜத்தை சொல்றவன சொல்றவன் என்ன பார்த்து பொய் சொல்றான்னு சொல்றாளா அப்படின்னு ஒரு பெரிய கோபம் வருது. கோபம் வருதோட ஹஹஹான்னு சிரிச்சுண்டு சொல்றான், காசவு ரெண்டா யார் அந்த ரெண்ட அப்படின்னு. ரெண்டான்ற சப்தத்துக்கு என்ன சொன்ன, கணவனை இழந்து வெளியில திரியறது. கணவனை இழக்கிறதுன்றது எத்தனையோ பேருக்கு சம்பவிக்கலாம், அதை ஒன்றும் சொல்ல முடியாது, அது ஈஸ்வர சங்கல்பம். அந்த கணவனை இழந்து துடி கூட வெக்கம் இல்லாமல் பரபுருஷனோட பேசுறதும் வெளியில சஞ்சாரம் பண்றதும் இருக்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு.
அப்படிப்பட்ட தவறான செயல்களை செய்பவர்களை ரெண்டா என்று சம்ஸ்கிருதத்தில் குறிப்பிடுவார்கள். காசவு ரெண்டா யா மாமபி அலீகவாதினம் மன்யதே, என்னையும் போய் பொய் சொல்றவன்னு சொல்றாள் யார் ராவு கேட்கிறார். புனகா நேபக்ஷே, மறுபடியும் திரைக்குள்ள ஒரு வார்த்தை ஒரு இது கேட்கிறது. என்ன? ஏதான் ஏதேனாபி தவ அலீக பாஷிதம் பிரதிஷ்டாபிதம் யத் புனகா அக்னிசாட்சிகம் த்வயா கிரகீத பாணிம் பரபுருஷ தரிசன விமுகீம் மாம் ரெண்டே திம்பனசி. அங்க உள்ள இருக்கிறவா சொல்றாளாம், எப்ப நீ என்ன ரெண்டேன்னு சொல்லி சொல்றையோ இதுல இருந்தே சித்தமாயிட்டு நீ பொய் தான் பேசுறேன்னு சொல்லிட்டு. என்ன நான் ரெண்டேன்னு சொன்னதுனால என்ன பொய்யாயிடும் என்ன கேட்டா, அதுக்கு அவர் சொல்ற வார்த்தை இது, ஏதே நாபீத வாலீக பாஷிதம் பிரதிஷ்டாபிதம் ஏதே நாபீன், இதனாலையும் ஏற்கனவே நான் சொன்னதே போறோம் நீ பொய் சொல்றேன்றது. அதாவது மகாமோகனுடைய முக்கியாதிகாரிகள்லாம் பெண்களாலே தோற்கடிக்கப்படும் நிலைமையில் உள்ளார்கள் என்று சொன்னது. இப்ப இன்னொன்னும் சொல்றேன் நான், இதை கன்ஃபார்ம் பண்றேன் நீ பொய் சொல்றவன்றான்றது. என்ன நான் யாருன்னு நினைச்சுட்டு இருக்க, அக்னி சாட்சிகமாக கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணின்றவும் நான். எத்னகா அக்னி சாட்சிகம் சொல்லி இங்க உதராக்னி சாட்சிகம்னு சொல்லி சொல்ற. இப்ப எல்லா சமயத்திலையும் அக்னி சாட்சிகமாக இருக்குன்றது சொல்ல முடியாது. காந்தர்வ விவாகம் பண்ணிக்கிறார், அப்ப அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு அக்னி சாட்சிகமா இருக்கான்னாக்கா அக்னி சாட்சிகமா இல்லை. அங்க யாரும் ஏதோ ஒரு இதுல சொல்ற. இப்ப இன்னைக்கு நடக்கிற ஒரு கல்யாணம் கூட சீர்திருத்தவாதின்னு சொல்லிக்கிறவா நடத்துற கல்யாணம் கூட அக்னி சாட்சிகமான கல்யாணம் தான். இந்த காலத்துல எல்லாமே போலிதான். இது என்ன ஆகும்னாக்க கல்யாணம் வேற ஒரு நாள்ல நடந்துரும் ஏகாந்தமா. அந்த கல்யாணம் நடந்த பிற்பாடு இந்த நாஸ்திக வேஷம் போட்டாதான் இன்னைக்கு ஓட்டு வருன்றதுக்கோசரம் அரசியல்வாதிய கூட்டு அவ மூலமாக கல்யாணம் நடத்தி வச்சுக்கிறதுன்றது இப்ப இந்த லௌகிக்கத்துல சில பேர் அதை பண்ற. அங்க கூட அக்னி சாட்சிகமா தான் காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொல்ற. இவ சொல்ற அக்னி சாட்சிகமா நடந்தீங்கன்னா உதராக்னி சாட்சிகமாக சொல்லி நம்ம ரெண்டு பேரும் காந்தர விவாகம் மாதிரி தானே நம்ம சொல்லிட்டோம். எங்க வந்தது அக்னி, எங்க வந்தது, யார் வந்தா? அக்னி சாட்சிகமா இந்த கல்யாணத்துல கூட லால கூட பார்த்தோம்னா சப்தபதி ஆற வரைக்கும் கல்யாணம் நிறைவடைந்ததாக சொல்ல முடியாது. சப்தபதி ஆயிடுத்துனாக்கா ஏகமுகே விஷ்ணு ஸ்வான் வேது ஓத்தே விஷ்ணு ஸ்வான் வேதுன்னு சொல்லி சப்தபதி ஏழு அடி எடுத்து வைக்கிறது இருக்க மனைவிய கணவன் பின்தொடர். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்ட பிறகு கல்யாணம் பூர்ணமானதாக இந்த சட்டம் கூட சொல்றோம். அந்த மாதிரி இருக்கச்சு நாம ரெண்டு பேரும் அக்னி சாட்சிகமாக கல்யாணம் பண்ணிடுவா உதராக்னி சாட்சிகமாக கல்யாணம் பண்ணிடுவா. அப்போ உதராக்னி சாட்சிகம்ன்ற ஒரு பாடம் இருக்கு. அதாவது காந்தர்வ விவாகம் பண்ணிட்டாலும் கூட அக்னி சாட்சின்றதுதான் சத்தியம். நான் அந்த காந்தர்வ விவாகத்துல அதுக்கு மேல சொல்லக்கூடிய ஆசுர விவாகம் பண்ணிண்டா கூட அக்னி சாட்சிகமாக தான் இருக்குவான். இப்படி அக்னி சாட்சிகமாக கல்யாணத்தையும் பன்னெண்டு ஸ்வயா கிரகீத பாணியும் தன்னாலே கைப்பிடிக்கப்பட்டவனான என்ன பார்த்து, அதோட நான் எப்படி இருக்கேன், பரபுருஷ தரிசன விமுகி, கணவனை தவிர வேற ஒரு புருஷனை ஒரு பொழுதும் பார்க்காதவள் நான். என்னை பார்த்து ரெண்டேன்னு சொல்றதா? இதுல இருந்தே தெரியுது நீ பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு
மாம் ரண்டேதி பணசி ஏதேனாபி தவாலீக பாஷிதம் பிரதிஷ்டாபிதம் யத் புனஹ உதராக்னி சாட்சிகம் த்வயா கிரஹீத பாணி பரபுருஷ தர்சன விமுகி மாம் ரண்டேதி பணசி சொன்னார். இப்ப தெரிஞ்சு போச்சு அபினிவேசனுக்கு. அப்போ திரை மரபுலேருந்து குரல் கொடுத்தது தன்னுடைய மனைவிதான். அபினிவேசனுடைய மனைவி பேரு துர்வாசனன்னு பேரு. கிமசவு அஸ்மத்கேகினி துர்வாசனா அடே நமக்கு தெரியாது போயிடுச்சு. நம்ம வீட்டுக்காரி துர்வாசனை இது இப்ப திரை மரபுல இருக்கிறவள் என்ன சொன்ன. சாந்தம் பாப்பம் சாந்தம் பாப்பம் என்ன சொல்லுகிறார். ஐயோ சொல்லிட்டோமே சரி போன போட்டோம் போன போட்டோம் இது தப்புதான் தப்புதான் சொல்லிட்டு அத்திய புனகம் உபசிருத்த பரிவாத சத்தியவாதினம் மாம் சம்பாவயது. இப்ப நான் விழுந்த போய் அவளுடைய மனசுல ஒரு ஏதாவது தவறான ஒரு எண்ணம் ஏற்பட்டதோ இல்லையோ, ஆகையால நான் தூஷிச்சத்தை பொறுக்கும்படியாக பண்ணி அதுக்கு மேல இருக்கிற உண்மைதான் சொன்னேன்றத நான் அவளுக்கு ஞாபகப்படுத்துறேன், அவளுக்கு விளக்குறேன். நான் அவள்னு நான் நினைச்சு சொல்லல, வேற யாரோன்னு நினைச்சுன்னு சொல்லிட்டேன் நானு. ஆனா நான் சொன்ன ஒரு விஷயம் சத்தியம். என்ன விஷயம்னாக்க, காமன் குரோதன் லோபன் இவெல்லாம் ஒரு பெண்களால தான் தோற்கடிக்க போகிறார்கள், தோற்கடிக்கப்படும் நிலையில் இருக்கின்றார்கள் என்பது சத்தியமான விஷயம். இத அவள் புரிஞ்சுக்கும்படியாக நான் பண்றேன் என்று அங்க இவர் சொல்ற அபினிவேசம் சொல்றான். இப்படி சொல்லணும்னு நினைக்கச்சேயே துர்வாசனை அரங்கத்துக்கு வர திரைமறைவிலிருந்து வெளியில வர சதப்பிரவிசதி துர்வாசனா. அவ சொல்ற ஆரியபுத்திரா இயமஸ்மி அகம் துர்மதி சரண சேவா ரச பரவச ஹிருதயா அஜ்ஞாத லோக விருத்தாந்த பிருச்சாமி கே புருஷாக காபிஹி ஸ்ரீபிஹி ஜிகீஷிதாக. ஆரியபுத்திரான்னு கௌரவ வச்சனம். தன்னுடைய கணவனை பார்த்து சொல்றான், அபினிவேசனை பார்த்து சொல்ல சொல்றான். அபினிவேசன் அவளை ரெண்டான்னு சொன்னா கூட கணவனிடத்துல மதிப்பு மாறலையா. அதோடு இல்லாத உடனே ரியலைஸ் பண்ணிட்டு அவளையும் சாந்தபுரம் பண்ணணும்னு சொல்றதுனால அப்போ கணவனிடத்துல மதிப்பு அப்படியேதான் இருந்துட்டு இருக்கு. அப்போ அபினிவேசனை பார்த்து சொல்ற, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, வெளியில என்ன நடக்கிறதுன்றது தெரியாது. நான் துர்மதி சரண சேவா, மகாமோகனுடைய மனைவி துர்மதி அவளுக்கு சிசுரூஷ பண்ணிட்டு இருக்க, அவளுக்கு காலை பிடிச்சு விடுறது இது பண்றது, இந்த மாதிரி சரண சேவா ரச பரவச ஹிருதயா அவளுக்கு ஒரு சேவை பண்றதே ஒரு பெரிய புருஷார்த்தமா நினைச்சுட்டு நான் பண்ணிட்டேன், அதனால வேற எதை பத்தியும் நினைக்கல. அதில் என்னுடைய ஹிருதயத்துல அந்த சேவை ஒன்னே நின்றது. அப்படிப்பட்டவளாக இருந்திருக்கிறவள் நான். அஜ்ஞாத லோக விருத்தாந்த, நான் ஏதோ துர்மதியினுடைய அந்தப்புறத்துல நடக்கிற விஷயம்தான் எனக்கு தெரியுமே தவிர வெளியில என்ன நடக்கிறதுன்றது, அந்தப்புறத்துல இருக்கிறவளுக்கு எல்லாம் வெளியில என்ன நடக்குன்றது தெரியாது. நான் இப்ப தயவு செஞ்சு உண்மை கேட்கிறேன், பிரச்சாமி கே புருஷாக காபிகி ஸ்ரீபிகி ஜிகீஷிதாக, மகாமோகனை சேர்ந்த எந்த எந்த புருஷார்கள், எந்தெந்த புருஷர்கள் மகாமோகனுடைய சேனையில சிறந்தவர்களாக அக்ரகண்யர்களாக முன்னின்று நடத்துபவர்களாக கருதப்பட்ட எந்தெந்த புருஷர்கள் காபிஹி ஸ்ரீபிஹி ஜிகீஷிதாக,
எந்த ஸ்திரீகளாலே தோற்கடிக்கப்பட்டார்கள்? இதை சொல்லுங்க கேட்கிறார். அதுக்கு அபினிவேசம் சொல்றனா, பிரியே காமஹா ஜுகுப்சயா கோபஹா திதிக்ஷயா லோபஹா துஷ்டியா அகங்காரா ஆத்ம வித்யா ஏவம் அந்நேபி. உனக்கு எடுத்துக்காட்டுக்கு மகாமோக பட்சத்துல ரொம்ப முன்னின்று நடத்துபவர்களாக சொல்லப்பட்ட ஒரு நாலு பேரை சொல்ற. அந்த நாலு புருஷர்களை எந்த நாலு பெண்கள் ஜெயிச்சார்கள் பார்த்து நான் சொல்றேன். காமஹா ஜுகுப்சயா, காமன் ஜுகுப்சை என்கிற பெண்ணாலு, ஜுகுப்சா ஸ்ரீலிங்கம், காமஹா புல்லிங்கம். காமஹா ஜுகுப்சயா, கோபஹா திதிக்ஷயா, திதிக்ஷா என்கிற பெண்ணினாலே கோபம் தோற்கடிக்கப்பட்டார். லோபஹா துஷ்டியா, துஷ்டி என்கிற பெண்ணாலே லோபம் தோற்கடிக்கப்பட்டார். அகங்காரா ஆத்ம வித்யா, அகங்காரன் ஆத்ம வித்யினாலே தோற்கடிக்கப்பட்டான்னு சொல்ல சொல்ல. இப்ப ஜுகுப்சான்னா என்னது, திதிக்ஷான்னா என்ன, துஷ்டின்னா என்ன, ஆத்ம வித்யான்னா என்னன்றத நாம பார்க்கணும். ஜுகுப்ச அப்படின்னா அருவருப்பு. இந்த காமம் இருக்க எவ்வளவு நாள் தான் அந்த காமத்துல ஈடுபாடுவோம்? அது எந்த வஸ்துவா இருந்தாலும் இருக்கட்டும், பெண்களால வரக்கூடிய சுகமாக இருக்கட்டும், அல்லது பொருளால வரக்கூடிய சுகமாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, ஒரு கால விசேஷத்துக்கு அப்புறமா இதுக்கா இப்படி பாடுபட்டோன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு போன்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும். அப்ப அந்த ஜிகிப்சை மேலும் கிட்டுனாக்க அந்த காமம் இறங்கி போயிடும். அந்த அருவருப்பு வந்துடுத்துனாக்க அதை வந்து பாக்குறதே கண்ணம் மூடிடும். இது காமத்தை விளைவிக்க கூடியதாக, உண்டு பண்ணக்கூடியது, வளர்க்கக்கூடியதாக இருந்திருக்கிற விஷயங்கள் எல்லாவற்றிலையும் ஒரு அருவருக்கு வந்து சொன்னாக்க அப்போ அந்த ஜிகிப்ச அது என்னாகும், காமனை தோக்கடிச்சு. அப்போ காமனை காமமே இல்லாத போயிடும். ஆகையில ஜிகிப்சன்றது ஒரு ஆபாசம், ஆபாசத்துல ஒரு வெறுப்பு, அந்த வெறுப்பை தான் சொல்றது ஜிகிப்ச. அடுத்தது கோபஹா திதிக்ஷயா என்ன சொல்றாங்க, கோபம் இருந்துருக்க திதிக்ஷான்னு தர்க்கமிச்சா திதிக்ஷா தாண்டணும்னு நினைக்கிறது பொறுமை. அந்த பொறுமை கணக்கு இருந்துட்டோம்னாக்க நாம வந்து கோபத்தை ஜெயிச்சுடலாம். திதிக்ஷான்றது ஸ்திரீலிங்கம், கோபஹான்றது புல்லிங்கம். அந்த கோபம் என்கிற புருஷனை திதிக்ஷான்ற பெண் இருக்க ஜெயிக்கிறார். இது வாஸ்தவமான விஷயம். இந்த காலத்துல சைக்காலஜியில கூட சொல்லி சொல்றானா, நம்ம புத்தியில ரெண்டு விதமா இருந்துட்டு இருக்கு, எமோஷனல் பிரெயின் ஒண்ணு, இன்னொன்னு இன்டலக்சுவல் பிரெயின் ஒண்ணு. இந்த எமோஷனல் பிரெயினை நாம வந்து அதை ஆழ்வதற்கு இடம் கொடுக்க கூடாது. அப்பப்ப இன்டலக்சுவல் பிரெயின் அந்த எமோஷனல் பிரெயினை அடக்கி வச்சுட்டே இருக்கணுமா என்னெல்லாம் யாரோ ஒருத்த சைக்காலஜியில இருக்குன்னு சொல்லி சொன்னா என்னண்ட. அதெல்லாம் பார்த்தோம்னாக்க அந்த திதிக்ஷா இருக்க நம்மளுடைய கோபத்தை அப்படியே அடைச்சிடும். அதனால கோபம் தோத்து போயிடும். லோபஹா துஷ்டியா என்ன சொல்ல சொல்லு, லோபம் துஷ்டினால போயிடுறான், தோத்து போயிடுறான்னு சொல்ல சொல்லு. துஷ்டின்றது சந்தோஷம், போருன்ற ஒரு எண்ணம், அலம்புத்தி. பெருமாள் என்ன எப்பவுமே நம்ம எல்லாரும் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம், பெருமாள் என்ன நன்னா வச்சுருக்கு, நன்னா வச்சுருக்கேன்னு தான் நாம நினைக்கணுமே தவிர, இன்னும் ஓடும் 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 நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு முடிவே இல்லாத போயிடும். அது இல்லாமல் இது வந்து சத்தியமான ஒரு விஷயம் சொல்றேன். அந்த காலத்துல எல்லாரும் அஸ்வத்தனூர்த்தி இன்னைய தினத்துக்கு பெருமாள் திருவாராதனத்துக்கு பெருமாள் எனக்கு சங்கல்பிச்சிருக்கு
இது போரும் நாளைய தினத்துக்கு அவர் சங்கல்பிப்பார் என்கிற ஒரு விசுவாசம் இப்படி இருந்தா போறோம். நாளைக்காக இன்னைக்கு சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும்ன்ற புத்தி இல்லாத இருந்ததுனாக்க அப்ப சந்தோஷமா இருந்தது. நாம நான் எத்தனையோ நான் நினைச்சு பார்க்க போனேன். இந்த இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்ல, காஞ்சிபுரத்துல நம்ம வாக்குல நிறைய பேர் யாரெல்லாம் இருப்பான், நரிக்கிறவர்கள்லாம் அதெல்லாம் இருப்பார். மத்தியானம்லாம் இங்க எங்கேயோ போவா, என்னமோ பண்ணுவா, சம்பாதிப்பா, இல்ல அந்த யாத்திரிக்க வர கும்பல் கிட்ட ஏதோ அந்த மாதிரி இந்த காசு மணி எல்லாம் வச்சு ஏதோ சம்பாதிப்போம். ராத்திரி பார்த்தோம்னாக்க நிம்மதியா பத்துண்டு தூங்க ஆரம்பிச்சிருங்க. ராத்திரி எத்தனை மணி ஆச்சுனாக்க கார்த்தால பிறகு நிம்மதியா தூங்கும். நமக்கு அந்த மாதிரி தூக்கம் வரலன்னு அது எந்த ஒரு பொறாம இருக்கும். அது மழை பெஞ்சா என்ன ஆறுது, நடுவாசல்ல பத்துன்றதுமே அப்படின்னா மழை பெய்யட்டும் பெய்ச்சு எங்கேயான மண்டபத்து ஓரத்துல ஒதுக்கிங்க ஒதுங்கிக்கலாம்னுட்டு தான் எண்ணம். அதை பத்தி சிந்தை இல்லை. இருக்கு இப்ப நமக்கு தூங்குறதுக்கு இடம் கிடைச்சிருக்கா, இப்ப சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கா, போறோம்னு நினைச்சேன். நாம என்ன பண்றோம்னா இது மழை பெஞ்சா என்ன ஆகுமோ, வெயில் அடிச்சா என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும்ன்றது பார்த்தா கூட பரவாயில்ல. நம்ம பையனுக்கு நம்ம என்ன சேகரித்து வைக்கப்போறோம், நம்ம பேரனுக்கு என்ன சேகரித்து வைக்கப்போறோம், ரிட்டையர் ஆயிட்டோம்னாக்கா அப்ப நமக்கு என்ன சம்பாத்தியம் வர போறது, நம்மள யார் பாத்துக்க போறா, நமக்கு பணம் இல்லைன்னா யாரும் பாத்துக்க மாட்டாது, எல்லாம் இப்படி எல்லாம் நினைச்சுண்டு ஆ மரணம் அர்த்தார்ஜனத்திலேயே ஒரு சிந்தையா நமக்கு இருந்துருக்கு. அப்படி இல்லாத போருன்ற ஒரு அலம்புத்தி கணக்கு வந்துருச்சுனாக்கா இந்த கட்டணம் வேற என்ன வேணும். அப்ப இந்த அலம்புத்தி வந்துருச்சுனாக்கா அந்த லோகம் இருந்துட்டு இருக்க, அந்த லோகத்தை தானா கேட்கிறது, அதுக்குதான் துஷ்டி வேணும்ன்றது. அகங்காரா ஆத்ம வித்யா சரீராத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கிறது அகங்காரம். இந்த அகங்காரத்தை எதை கொண்டு ஜெயிக்கிறதுனா ஆத்ம வித்தியினால ஜெயிக்கிறது. ஜீவனுடைய உண்மையான நிலை அப்பா இது எந்த விஷயத்திலயும் இது சுதந்திரமா இல்லை, எல்லா சமயத்திலயும் எந்திரமானுக்கு தாசனாக தான் இருந்துருக்கு, எந்திரமானால தாங்கப்படுவதாக இருந்திருக்கு, எந்திரமானால நியமிக்கப்படுவதாக இருந்திருக்கிறது இந்த ஜீவாத்மா, எந்திரமானுக்கே சேகமாக இருந்திருக்கிறது இந்த ஜீவாத்மா என்று ஆத்ம வித்திய தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். தாதபூதா சுகப்பெருவே ஆத்மனகா பரமாத்மனகா என்பதாக அதே மாதிரி ஈஸ்வரன் தான் சர்வநியந்தா, அவனுடைய கட்டளை இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்பது. இப்படி ஜீவேஸ்வர ஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு அந்த புருஷார்த்தத்தையும் ஹிதத்தையும் கணக்கு தெரிஞ்சின்றமானா இந்த ஆத்ம வித்தியினால தெரிஞ்சின்றமானாக்க அப்ப என்ன ஆகும், அகங்காரத்தை. அப்போ இந்த இடத்துல மகாமோகனுடைய நாலு அதிகாரிகள் காமன் கோபம் லோபம் கோபம் குரோதம் எல்லாம் ஒண்ணுதான். காமம் குரோதா லோபகா அகங்காரா இவெல்லாம் பெர்ஸ்பெக்டிவ்லின்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஜுகுப்சா திதிக்ஷா துஷ்டிஹி ஆத்மவித்யா என்கிற நான்கு பெண்களாலே ஜெயிக்கப்பட்டார்கள். இதே ரீதியில தான் மகாமோகன் படையில இருக்கிறவர்கள் எல்லாருமே பெண்களாலேயே ஜெயிக்கப்பட்டவர்களாக ஆகிறார்கள். இதுதான் சத்தியமான விஷயம். இத நான் உனக்கு சொல்றேன், நானு நீ தெரிஞ்சுக்கோ, இதுதான் லோகத்துல நடக்கிற விஷயம் என்று அபினிவேசன் துர்வாசன தன்னுடைய மனைவியான துர்வாசனா கிட்ட சொல்லி சொல்றார். இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கட்டும், இதுக்கப்புறமா துர்வாசனாவனுடைய பேச்சும் இவளுடைய ஒரு கான்வர்சேஷனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.